என்னடா தங்கே மாமா சின்ன பொண்ணை சின்ன சுட்டுக்கு வந்துட்டு போயிருக்காரு. என்னடா சொல்ற உண்மையில சுத்தியமாக்கா இன்னும் அஞ்சே நாள்ல சின்ன சுசுருவாங்க அவனை கெடு வச்சுட்டு போயிருக்காரு. என்னக்கா இம்புட்டு தூரம் வந்துட்டு உன்னை பார்க்காம போயிட்டாரேன்னு வருத்தப்படுறியா? இப்ப இருக்கிற நிலைமையில அவரால் எப்படிக்கா வர முடியும்? ஒரு பக்கம் போலீஸ் தேடுது, இன்னொரு பக்கம் சின்ராஸ் வஞ்சம் வச்சிருக்கான். அதனால நீ போய் பாத்துட்டு வந்துரு. அவர் எங்க இருக்காரோ எப்படி பாக்குறது? பெண் குயில் பாடுனா ஆண் குயில் பாடாமலா இருக்கும். மங்கம்மா உன் கண்ணீர் வார்த்தை எனக்கு புரியுது. விதி வரட்டு இருந்த நேரத்துல வீட்டை ஒட்டி ஏன் வந்த? நினப்ப மட்டும் நெஞ்சில சுமந்துகிட்டு என்னால இருக்க முடியலையா? நாம எப்படி எல்லாம் வாழணும்னு மனக்கோட்டை கட்டி வச்சிருந்தோம், எல்லாமே மண்கோட்டை ஆயிடுச்சியா? மங்கப்பா இனிமே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியும்னு எனக்கு தோணாரு. இத கேக்கதான் இவ்வளவு தூரம் வந்தேனா? இதை விட நீ பொண்ணு போட்டு ஒரேடியா போய் சேர்ந்துடுறே. உன் மனசு எனக்கு புரியுது, ஆனா நான் உங்களுக்கு குறை குற்றவாளி. போலீஸ்கார உங்களுக்கு தான் நீ குற்றவாளி, எனக்கு இல்ல. இப்போ நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது. இந்த ஜென்மத்துல நாம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர முடியாது. ஏயா சொன்னதே திரும்ப திரும்ப சொல்ற? உன் வாயால நான் தான் உன் பொண்டாட்டின்னு ஒரு தடவை சொல்லையா, அது போதையா எனக்கு? அதுதான் விதினா, அதை யாரும் தடுக்க முடியாது. பொழுது போயிட்டு இருக்கு, கலகாலத்துல வீட்டுக்கு போய் சேரு. போ. இன்னும் அப்பாவை காணும். ஏதோ நீங்க சொல்றீங்கன்னு வாங்கிக்கிறேன். நீங்க அந்த பக்கம் தெரிவிங்க முதலாளி, உங்க ஓத்திரியும் தாங்க முடியல, திரும்புங்கண்ணா, அப்போதான் நான் குடிப்பேன். இதே கொஞ்சம் ஓட்டு. சாப்பிடு. இப்ப என்ன பண்ற? இத எடுத்துக்கிட்டு நேரா போறேன், அப்புறம் வலது பக்கம் திரும்புறேன், அப்புறம் இடது பக்கம் திரும்புறேன். அங்கிருந்து பாத்தினா ஒரு ஒத்த வீடு, அந்த வீட்டுக்கு விளக்கு இல்லையா? இத கொண்டு போய் அந்த வீட்டு கூரையில வை, வீடு எரியும், வெளிச்சமும் கிடைக்கும். எப்படி? விளக்கு இருக்கிறதுக்கு எவ்வளவோ இதை விட யோசனை சொல்ல முடியாது. கொடே. ஆ இந்தா கொடே. ஐயோ
அதுங்க வாங்கிட்டு வந்த வர அம்புட்டுதா அம்மா அம்புட்டுதா. அதான் உங்க அப்ப வீட்டுக்கு தீ வச்சு குடும்பத்தையே அழிச்சிட்டானே அழிச்சிட்டானே. எப்படிமா அழாதம்மா தைரியமா இரு. ஆமா மங்கம்மா, காஞ்ச மரம் தழைக்கவா போகுது, போன வசூல் திரும்பி வர போகுதா, மனசு தேத்திக்கம்மா. அப்பனையும் கூட பிறந்தவங்களையும் பறி கொடுத்துட்டு தான் உசரை எப்ப போக்கிக்கலான்னு துடிச்சுட்டு இருக்காயா இந்த கழுத. இவ ஏதாவது ஏற உடம்ப பண்ணிக்க போறாளேன்னு புடிச்சு வச்சிருக்கோம். இனிமே எங்களால முடியாதையா. அப்ப மவராசா நீ வந்துட்ட, இனிமே நீதான் இவளுக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லணும். என்ன விட்டுட்டு போல முடிவு பண்ணிட்டியா? வாழ்ந்தாலும் ரெண்டு பேரும் ஒன்னாதான் வாழணும், செத்தாலும் ரெண்டு பேரும் ஒன்னாதான் நீ சாகணும். சின்னதாசு கதையை முடிச்சுட்டு வர புதங்கள் மணிக்கு மல அடிவாரத்தில் இருக்கிற வீரபாண்டிய அம்மன் கோயில்ல உன் கழுத்துல தாலியை கட்டுறேன். அங்க வந்துரு. யார் சாமி நீங்க? நான் சாமியும் இல்ல பூதமும் இல்ல, நான் தான் உன் தம்பி கண்ணாயிரம். அட பாவி கண்ணாயிரமா, நீ செத்து போடுறா சொன்னாங்களே, என்னடா அது கோலம்? நான் சாகல, உயிரோட தான் இருக்கேன், எனக்கு ரொம்ப தெரிஞ்சாகணும். என்னடா உண்மை? வா இங்க அநியாயத்தை வந்து பாரு. உன் தம்பிய பிடிக்கிறதுக்காக பொய்யான தாடி வச்சேன், கடைசியில வேர்வையில வேர் விட்டு உண்மையான தாடி ஆயிரும் போல் இருக்க. பாத்தியா, எல்லாரும் அவங்க அவங்க தாடிய அவங்க அவங்க வாரிக்கிறவாங்க, நீ என் தாடிய வர்ற. உங்க ஏரியா கொசு கண்ட கண்ட ஏரியாவுல கடிக்குது. மலேரியா? மலேரியாவா? மலை ஏரியாங்கற. அந்த ஆள் யார் தெரியுமா? யாரு? ஏட்டு ஏழுமலை. என்ன புரியலையே, என்னடா சேர்ந்து? அவளே படாத, ஊரை கூப்பிட்டு சின்ன கழுத்துல தலைய கட்ட வை. ஐயோ, நரஞ்ச வாட்டி தோஷம் தோஷம் தரையா கூட்டிட்டு போனே, எத்தனை வாட்டி தோசை கழிச்சானே தெரியலையே. அடியே ராக்கம்மா மூக்கம்மா மாமா மச்சா எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்களே வாங்களே, எல்லாரும் வாங்களே. கூப்பிடுறாங்களா? எல்லாரும் வாங்களையா? ஏன், என்னாச்சு? என்னாச்சு என்ன கேக்குறியா? தோஷம் வாத்திக்கிற தோஷம். தாடி அடியா? தாடி எப்படி எல்லாம் எடுக்க முடியாதுமா, கடையில போய் தான் எடுக்கணும். என் தங்கச்சிக்கு தோசை எடுக்கிறேன்னு சொல்லி குடும்பத்து வானத்தை எடுத்துட்டான். இந்த பாரு, ஒழுங்கா சொல்றேன், என் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டிடு. உன் தம்பிய புடிச்சதுக்கு அப்புறம் தான் உன் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டுவேன். நீ முதல்ல அவன் கழுத்துல தாலியை கட்டு, அப்பதான் என் தம்பி வருவான். தம்பிய புடிச்சதுக்கு அப்புறம் தான் தாலியை கட்டுவேன். முதல்ல கட்டு. சரி கட்டுங்க. உன் தம்பி வந்தா தான் தாலி கட்டுவேன். நீங்க தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் அவன் வருவான். கட்டு. ஆ கட்டு போடா, கட்டு தங்கச்சி கழுத்துல தாலி கட்டிட்டு நினைக்காத, உன் தம்பி வந்தா தான் எங்க ரெண்டு பேத்துக்கு முதல் இரவு. எங்க உன் தம்பி? வாழ்க வளமுடன். இந்த சாமி எனக்கு நல்லாவே தெரியுமே. சாமி, எப்ப காசில இருந்து வந்தீங்க? இப்ப ஒன் மினிட். அடாடாடா, என் நேரத்தை பாத்தீங்களா? நான் தாலி கட்ட நேரம் கரெக்டா சாமி காசில இருந்து வந்திருக்காரு. சாமி, இவங்க தம்பி கஞ்சா கடத்துறான், அவனை சீக்கிரம் பிடிக்கணும்னு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. மகனே, கண்ணு மூடி கொஞ்ச நேரம் தியானம் பண்ணு.
பாவி நீயா, இது எனக்கு முன்னாலே தெரிஞ்சிருந்தா அப்பவே உன்ன கைது பண்ணிருப்பேனே. அப்ப புடிச்சா அப்பவே முடிஞ்சிருக்குமே. கிளைமேக்ஸ்ல புடிச்சாதான் ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். இன்ஸ்பெக்டர் சார், அரெஸ்ட் ஹிம், டோன்ட் டச் அப். இந்த கல்யாணம் முடிஞ்சு நானே இங்க வரலாம் இருந்தேன், கொஞ்சம் இருங்க. என்ன, நான் செஞ்ச குத்தத்துக்கு எனக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷம் தண்டனை கொடுப்பாங்க. ஆனா இன்னையில இருந்து உனக்கு ஜென்ம தண்டனை, தீனி போட முடியாது. இன்ஸ்பெக்டர் லாரேடியா, என் கல்யாணத்துக்கு இவ்வளவு பெரிய கூட்டமா? உங்க கல்யாணத்துக்கு வந்த கூட்டம் இல்ல, எல்லாம் என் வாடிக்கைக்காரவங்க. எனக்கு இல்லையா, உனக்கா? இலக்கியவாதிய ஊர்வலமா கூட்டு போனா பத்து பேர் வர்றாங்க, விஞ்ஞானிய ஊர்வலமா கூட்டு போனா அஞ்சு பேர் வர்றாங்க, கஞ்சா விக்கிற திருட்டு பயல கூட்டு போற அவனை வழி அனுப்புறதுக்கு இவ்வளவு பெரிய கூட்டமா? நாடு எப்படியா உருப்படும்? நீங்க வர்ற வரைக்கும் பட்ட சரக்கு தானா? ஏய், யார் சொன்னது, யார் சொன்னது, யார் சொன்னதுன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். அட விடுங்க ஏட்டையா, எவனை வத்தரிச்சல பேசுறான். நீ என்ன சொல்றது? ஐயோ, அடிக்காதீங்க. சும்மா அவரை அடிச்சீங்க, நடக்கறதே வேற. இது பாத்தீங்களா, கம்ப அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் சும்மா வர்றேன், எனக்கு எதுக்கு வம்பு? வர்றீங்களா, நான் போயிட்டு வந்துடுறேன். வாங்க. அடே அப்பா, எவ்வளவு பெரிய கூட்டம், நீங்க தேர்தலே நிக்கலாம். அடுத்த எலெக்ஷன் எப்ப? தகராறு வந்துருச்சு.